எதுக்கு எடுக்கறீங்க? என் பேர் விமலா. தமிழர்களால் கட்டப்பட்ட விநாயகர் முருகர் ஆலயம் இது. ஒரு வந்து ஜாப் பண்றேன் அமெரிக்கன் கான்சுலேட்ல. அமெரிக்கன் கான்சுலேட்ல கோயில் சுவரிலேயே முத்துராமலிங்க தேவரின் உருவப்படம் வரையப்பட்டிருக்கு. கொல்கத்தாவில் வசிக்கும் முக்குளத்தோர் சமுதாய மக்களால் முத்துராமலிங்க தேவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்தியாவை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதர். என்ன பண்றோம், வீட்டில்தான் இருக்கோம், இட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கல்கத்தா மாநகரம். இது கங்கை நதியிலிருந்து பிரிந்து வரும் கிளை ஆறு. இதை ஹூக்ளி நதி என்கிறார்கள். கல்கத்தாவின் பிரபல ஹவுரா பிரிட்ஜ் இதுதான். இந்த புனித கங்கை நதியில் அனுதினமும் பலரும் வந்து நீராடுவதை காண முடிகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கல்கத்தா மாநகரில் வசிக்கும் தமிழர்களின் எண்ணிக்கை 5000 அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இங்கே தமிழர்கள் முத்து மாரியம்மன், முருகன், ஐயப்பன் போன்ற தெய்வங்களுக்கு ஆலயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். கல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் பரவலாக வசித்து வந்தாலும் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பகுதி பாபு பஜார். இதுதான் தமிழர் பகுதிகளில் ஒன்றான பாபு பஜார். உள்ளே சென்று அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ளலாம். தமிழா பாரு, தமிழா, தமிழா. தமிழா பண்ணீங்க நீங்க? தமிழா, தமிழா பண்ணீங்க. தமிழா பண்ணீங்க. சுந்தரவல்லி. என் பேர் மாணிக்கவல்லி. நான் பிறந்தது முதுகுளத்தூர் தேவர்னார். இந்த இங்கே வந்து ஒரு 10 ஆகும். ஆமாம், இட்லி வரணும். மக்கள் நல்லவங்களா? எல்லாருமே நல்லா கதை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராதிகா. இங்கே அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கு. நான் வந்து ஜாப் பண்ணுறேன் அமெரிக்கன் கான்சுலேட்ல. அமெரிக்கன் கான்சுலேட்ல என்னென்ன வேலையிலலாம் இருக்கீங்க தமிழர்கள்? இங்கே எல்லாருமே இட்லி வியாபாரம் தான், இட்லி தோசை வியாபாரம். இல்லை, ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. பூர்வீகம் பர்மா தமிழரா நீங்க? தஞ்சாவூர். எல்லாரும் அங்கே வந்துருவாங்க. பேர் ஜி கமலா. உங்களுக்கு எத்தனை பசங்க? மூணு. நான் ஒரு பொண்ணு, தங்கச்சி. இவங்களோட பொண்ணு, இவங்க அம்மா, எங்கள் அம்மா. நான் ஜாப் பண்ணுறேன், தங்கச்சி வீட்டில் இருக்கு, தம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனந்தவள்ளி. என்ன செய்றீங்கம்மா? நாங்கள் வீட்டில் செய்றீங்களா? வீட்டில் இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கோம், வேலை செய்யலை. வீட்டுக்காரர் வேலை செய்யல? வீட்டுக்காரர் இறந்து விட்டாங்க. உங்க எந்த ஊர்மா? தமிழ்நாட்டில். எங்களுக்கு அதிராபட்டினம். 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 இங்கே ஒரு பொண்ணு, கல்கத்தாவில் ஒன்று கொடுத்துருக்கோம். பையன் வந்து திருப்பூரில், அது என்ன என்ன பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. உங்கள் பேர்ண்ணா? மாரிமுத்து. நீங்கள் எந்த ஊர்ண்ணா தமிழ்நாட்டில்? நான் ராமநாடு வரோம். எத்தனை வருஷம் ஆகுது? நான் பிறந்தது வளர்ந்தது இங்கே தான். பிறந்து வளர்ந்தது இங்கே. அப்பா அம்மா? ஆ, அப்பா அம்மா பர்மாலேருந்து. அது எங்கள் ஐயா தாத்தா எல்லோரும் பர்மாலேருந்து இங்கே வந்தவங்க. இங்கேயே வந்து செட்டில். ஆனால் ஊரில் எல்லாமே இருக்குது. ஆ, வீடு வாச காடுலாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க? நான் வண்டி ஓட்டுறேன், டிரைவர். சொந்த வண்டி தான்? ஆ, சொந்த வண்டி. எல்லாருக்குமே உங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க இல்லையா? சொந்த வீடு இங்கே வந்து சொந்த வீடு மாதிரி தான். பில்லு சிஸ்டம் தான் சொந்த வீடு மாதிரி தான். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கண்ணா. ஆ, ஒரு பையன், ரெண்டு பொண்ணு. சரி, சரி. எல்லாம் இப்போ சென்னையில் இருக்காங்க. இங்கே இருந்தாங்க. முத படிப்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் சென்னையில் அனுப்பிட்டேன்.
லேக் மார்க்கெட்டில் கார்த்திக் பகவான் கோயில் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம கார்த்திக் பகவான் தான் தெரியும், முருகன் தான் தெரியாது. சேவல் வந்து முறுக்கின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், வந்து மத்தளப்ப வந்து முறுக்கி. மற்ற தமிழர்களின் வீடுகளை காட்ட இந்த தம்பி அழைத்து செல்கிறான். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள எப்படி எடுக்கலாமா, வீட்டுக்குள்ள எடுக்கலான்ட்டு எவரேனும் ஒரு தமிழரின் வீட்டினுள் சென்று பார்க்கலாம். என் பேர் ஆதி. நாலாவது. சந்தோஷ். என்ன படிக்கிற? ரெண்டாவது. என் பேர் ராமலட்சுமி. தமிழ்லயே சமாளிச்சிருவாங்க எல்லாமே. சில வார்த்தைகள் வந்து அந்த பொருள்கள் வந்து எப்படின்னா இவங்க கற்று வச்சுக்கிறது, போய் கடையில் வந்து அவங்க எல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க. நீங்கள் எங்கேருந்து? சென்னையில். ஓகே ஓகே ஓகே. தம்பி தமிழா? நீ தமிழா? தமிழம்மா நீங்க தமிழா? என்ன பரவாயில்ல பரவாயில்ல. என் பேர் விமலா. மதுரையில் பிறந்தவங்க. மதுரை. கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன வேலை செய்யறாரு வீட்டுக்காரர்? இட்லி வியாபாரம் பார்க்குறேன், ஹோட்டல் வச்சு. கல்கத்தா முடிச்சுக்கு மதுரை முடிச்சு. தமிழம்மா நீங்க இன்னும் கொஞ்சம் பேட்டி தர முடியுமா? உங்க பேருமா? வனிதா. என்ன வேலை செய்றாரு உங்க கணவர்? சேல்ஸ்மேனா இருக்காரு பேக்கரி. என் பேர் கீதா. என்ன பண்றோம்? வீட்டுலதான் இருக்கோம், இட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணல. பெங்கால்ல படிச்சீங்களா? இல்ல இல்ல, ஊர்ல தஞ்சாவூர்ல தான் படிச்சோம். தஞ்சாவூர்ல படிச்சீங்களா? நான் தஞ்சாவூர்ல இருந்து கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கேன். 5 வருஷம் ஆகுது இப்ப கல்யாணம் பண்ணி வந்து. சரி சரி. ஓமிலா. அங்க மறந்ததே இந்துரா. நீங்க பிறந்த வளர்ந்தது கல்கத்தாவா? இல்ல, நாங்க தமிழ்நாடு. கமிதி. இந்த பாபு பஜார் பகுதியில் தமிழர்களால் கட்டப்பட்ட முத்து மாரியம்மன் கோயில் இது. கோயில் சுவரிலேயே முத்துராமலிங்க தேவரின் உருவப்படம் வரையப்பட்டிருக்கிறது. தங்கவேல். தங்கவேல் பிறந்து பருமா இங்கே கலெக்டருக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. நான் அப்படின்போது எல்லாம் தெய்வம் காளி தான் எல்லாத்துக்கும். நம்ம எல்லா மக்களையும் தலைமுறை காத்து ஆத்தாட்ட கேட்டு வர வரத குழந்த வச்சு 10 வருஷம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்த ஆத்தா கொடுத்துருவா. எல்லா இதுக்கும் ஆத்தா வாசலில் வந்தால் எல்லா கரையும் ஜெயமாகும். மீன் மார்க்கெட்டில் நிறையா அங்கேயும் இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது.
ஆமாம் என்ன அப்படின் போது கடவுள் காளி தான் எல்லாத்துக்கும் கல்கத்தா காளி தான் எல்லா மக்களும் தலைமாடு காக்கிறது வந்து என்ன அவருக்கு கண்ணு கொஞ்சம் வீட்டில் கிடக்காது கண்ணு தெரியாது குடிச்சு குடிச்சு எல்லாம் ஒன்றுமெல்லாம் போச்சு வாங்க சரியா கல்கத்தாவின் முக்கிய பகுதியான சன்னிச்சாக் பகுதியில் கொல்கத்தாவில் வசிக்கும் முக்குளத்தோர் சமுதாய மக்களால் முத்துராமலிங்க தேவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்தியாவை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு பக்கத்தில் தேவரின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. கல்கத்தா தமிழர்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினர் அதிக எண்ணிக்கையில் இருப்பதை காண முடிகிறது. கல்கத்தா ஹவுரா ரயில் நிலையம் எதிரே ஹோட்டல் நடத்தி வரும் தமிழர்களிடம் பேசலாம். என்னை பற்றி சொல்லுவா? வணக்கம்ணா, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் செந்தூரான் செந்தூர் பாண்டி. அந்த ஊர் வந்து பசுமன் இது ராமநாடு, ராமநாடு பக்கம் அபிராமம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம். 8 வயசு பயிலேருந்து இங்கே தான் இருக்கேன், கல்கத்தாவில் தான் இருக்கேன். 8 வயசில் வந்து எங்கள் மாமா முதல் இங்கே இருந்தார். அவர் வீட்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் கடையில் சும்மா தள்ளுவண்டியில் யாரும் பார்த்துக்கிட்டு தான் அவர் கடையில் மேலே வேலை செஞ்சுட்டு அதோட இங்கே நான் வந்து இங்கே உள்ள அரசியல்வாதியே இவங்களுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அரசியல்வாதி இங்கே உள்ள கவுன்சிலர் எம்எல்ஏ அவங்களுக்கு கொஞ்சம் பழக்க வழக்கம் நம்மளுக்கு. அதனால் இந்த இடத்த எனக்கு ரயில்வே இடம் தான் இது. இதுக்கு வாடகை நான் கொடுக்குறேன், மாதம் 15,000 ரூபா வாடகை கொடுக்குறேன். வாடகை கொடுத்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், 15,000 வாடகை. இடம் ஏதோ வியாபாரம் பரவலாம் ஓடும். ஒன்று, உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும்ண்ணா? எனக்கு 7 மொழி தெரியும். ஹிந்தி, பங்காளி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் கொஞ்சம் புரியும், ஆனால் பேச தெரியும், பேசுகிறதெல்லாம் புரியும். ஆமாம் ஆமாம், பிஹாரி பஜ்பூரி இதெல்லாம் தெரியும். என் பேர் தப்பானி சார், சப்பானி. எல்லாமே இட்லி வியாபாரம் தான் சார். இட்லி டீச்சராக இருக்காங்க, ஆஃபீஸில் வேலை ஆக்குறாங்க, மற்ற சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாம் துணி கவர்மெண்ட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. சரிங்க சார. பேங்க் மேனேஜராக இருக்காங்க. வியாபாரம் நல்லாயிருக்கு சார், அதெல்லாம் ஆண்டு முன்னேற்ற நல்லா இருக்கும். முன்னேற்ற அருமையான ஊர் சார் கல்கத்தா. அருமையான ஊர், மக்கள் நல்ல அருமையான மக்கள். அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நல்லா கல்கத்தா இந்த மாதிரி ஊரும் எங்கேயுமே கிடைக்காது. கல்கத்தாவின் லேக் கார்டன் பகுதியில் தமிழர்களால் கட்டப்பட்ட விநாயகர் முருகர் ஆலயம் இது. ஒரு காலத்தில் இந்த லேக் கார்டன் பகுதியில் தமிழர்கள் அதிக அளவில் வசித்து வந்தனராம். இந்த மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த 20-30 ஆண்டுகளுக்கும் மேலாகவே தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு பெரிய அளவில் இல்லாததால் இங்கிருந்த தமிழர்களில் பெரும்பாலானோர் மீண்டும் தமிழகத்திற்கே வந்துவிட்டனராம். புவேந்திரன் நம்ம வந்து இப்போ 24 வருஷம் தலைமுறைகள் 60-65 வருஷம் வர இங்கே இருக்காங்க ஆளுங்க. மொத்தம் சுற்றி ஒரு 700 குடும்பம் இருக்கு. எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் தான். எல்லாம் டிஃபன் கடை தான் இதுவரை பண்ணிக்கிட்டு இருக்கான். வருமானம் பரவாயில்லையா? நல்லா வருமானம்.